ஓகே, லாஸ்ட் வீடியோவில் லாங் பபல் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஷார்ட் பபல்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா, எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஷார்ட் பபல். ஷார்ட் பபல்ஸ் பொறுத்த வரையும் அதே போல் லாங் பபல் டோட்டலாக 6, ஷார்ட் பபல்ஸும் 6, டோட்டலாக வந்து 12 பபல்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் இதில் வந்து ஷார்ட் பபல்ஸ் எப்படி விடுவோம்னா, ஏ இ ஐ ஓ யூ அப்புறம் வந்து ஓ. அண்டர்ஸ்டாண்டா? ஓகேவா? ஏஇஐ ஓயுஊ. இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம லாங் பபுள் பார்த்தப்போ லாங் பபுளுக்கு வந்து எல்லாமே திக் டாட்டு திக் டேஷு. ஷார்ட் பபுளுக்கு வந்து எல்லாமே என்னென்னா, ஃபஸ்ட் பிளேஸ் ஏஇஐ வந்து லைட் டாட், எல்லாமே லைட் டாட் தான், லைட்டாக ஒரு டாட் வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஓயுஊ இதுக்கும் என்னென்னா, லைட்டாக ஒரு ஹைபன், அதாவது திக்க, இங்கே வந்து திக் ஹைபன் வச்சுருப்போம், இங்கே வந்து லைட்டான ஹைபன். சரிங்களா? புரியாதவங்க முன்னாடி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து லைட்டாக ஹைப்பன் தான், இது வந்து திக்காக இருக்கும், இதெல்லாம் ஃபுல்லாக திக்காக வைக்கணும். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஏ பார்த்தீங்கன்னா தட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இ, இயை பொறுத்த வரையும் பென், ஐயை பொறுத்த வரையும் இஸ்ஸு, ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓ பொறுத்த வரையும் நாட், யூ பொறுத்த வரையும் மச், ஓ அது குட்டு. அதே தான் இது வந்து ஃபஸ்ட் பிளேஸ் யூஸ் பண்ணுறது, இது வந்து செகண்ட் பிளேஸ் யூஸ் பண்ணுறது, இது வந்து தேர்ட் பிளேஸ் யூஸ் பண்ணுறது. இது ஓ ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். இதில் உங்களுக்கு புரியாதது என்ன அப்படின்னா, ஷார்ட் பபலுக்கும் லாங் பபலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதனால் இது ஷார்ட் பபல், எதனால் இது லாங் பபல்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஷார்ட் பபல் பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்க வச்சுக்கலாம், இங்கே ஏ இருக்குது, இங்கேயே வந்து ஏ இருக்குது, இங்கே வந்து இந்த ஷார்ட் லாங் பபலில் நான் வந்து ஏக்கு எக்ஸாம் என்ன சொன்னேன், மே சொன்னேன். சரிங்களா? இது வந்து லாங் பபல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதில் வந்து ஷார்ட் பபலில் ஏக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, தட் அப்படின்னு இருக்குது, இது வந்து ஷார்ட் பபல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இப்போ மே சொல்லி பாருங்கள், மே ஏ ஏ சவுண்ட் வருது, அதுவும் லாங் சவுண்ட் வருது, மே ஏ ஏ மே. ஸோ ஏ சவுண்ட் வருது, அதிகமாக வருது, ஸோ அது வந்து லாங்காக வருதுனால இது வந்து லாங் பபல். நெக்ஸ்ட் ஷார்ட் பபல் பற்றி வரும், ஏ இருக்குது பட் ஏ சவுண்ட் வருதா, தட் தட் ஏ வருது, அதில் ஏ ரொம்ப அதிகமாக வருதா, கிடையாது, தட் அட் அவ்வளோதான். அது வந்து அந்த ஏ வந்து சைலண்ட் ஒரு மெத்தட் தான் இல்லை, ஸோ அதனால தான் ஷார்ட் வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மே வந்தால் திக் டாட் வைக்கணும், தட் வந்தால் லைட் டாட் வைக்கணும். சரிங்களா? இது புரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.